ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வசிய மருந்து, இந்த இடும் மருந்து, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மை தான். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைஜஷன் ஆகாத சில மூலிகைகளை கொண்டு உடம்பில் வந்து மருந்தாக கொடுத்துட்றாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே போகும்போது டைஜஷன் ஆகும், தங்க ஆரம்பிக்குது. அதனால் என்ன ஏற்படுதுன்னா, ஒரு நெஞ்சு செறிவு, வெறுப்பு உணர்வு, கபம் அதிகமாகும், வறட்சை சயமும் கூடும், பைத்திய உணர்வு, அந்த பைத்திய நிலைகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய இப்போ இரும்பல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும். நிறைய உபாதைகள் பிரச்சனை வரும். ஆக்சுவலி இதுக்கு என்ன வர்ம மருத்துவத்தில் இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கை விசம் அப்படின்னு இதுக்கு பேர். இது இப்படி தான் சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டறியறது, இதுக்கு என்ன பரிகார முறை, எப்படி இதை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஆதி காலத்தில் இருக்கப்பட்ட ஒரு முறை. இதை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும். இது ரொம்ப அற்புதமான முறையும் கூட. நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி இருந்தால், அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு மருந்து வச்சுட்டாங்களோ, நம்ம என்ன பண்ணுறோம் மருந்து வைக்கிறதுக்கு கூட, அதாவது ரொம்ப கூட இருந்து ஒரு மாதிரி அவர் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க அது மாதிரிலாம் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கூட. பட் அதை எடுக்கிறதுக்கான சுலபமான மருத்துவமும் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மருந்து தீட்டை வந்து கண்டறிகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறது, எனக்கு மருந்து வச்சுட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியணும்ல. அது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரிஜினல் சந்தன கட்டையை எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி மயிலில் அரைச்சி நல்லா அரைக்கணும். அப்படியே தேய்ப்பாங்கள்ல, அது மாதிரி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நீர் விட்டு அரைக்கணும். அதை எடுத்து நேர் வர்மம் அப்படின்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குது, அதாவது நெஞ்சு குழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழியில், அதாவது அந்த இடத்துல நாலு, அந்த நேர் வர்ம அந்த தளத்தில், அந்த இடத்துல சுற்றி ஒரு நாலு விரல் அளவு ஒரு இடத்துல அப்படியே வட்டமாக சுற்றணும். அப்படியே வட்டமாக சுற்றணும். அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த நடு பகுதியில் உலராமல் இருந்துச்சு அந்த இடத்துல கைவசம், அதாவது இந்த மருந்திட்டு இந்த கைவசம் சார்ந்த விஷயம் இருந்தால், அந்த இடத்துல அந்த நடுப்பகுதியில் அப்படியே இருக்குமா. நீங்கள் இப்போ அந்த லிக்விட் எடுத்து வச்சோன்னு ஃபேஸில் கூட நம்ம வந்து சந்தனக்கட்டையை தேய்ச்சோன்னா என்ன ஆகும், அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் ட்ரையாக அப்படியே பிடிச்சிக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருந்தால், உங்களுக்கு உண்மையாக அந்த மருந்துட்டு அந்த தீட்டு உடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உண்மையான அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு மருந்து வச்சா மருந்து வச்சானமோ நினச்சிட்ருப்பாங்க. இதை நான் சொல்லலைங்க, வர்ம ஆசான்கள் சொல்கிறது. வர்மத்திலே ஆழமாக தூண்ட உள்ள ஆழமாக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஜாம்பவான்கள் சொல்கிற ஒரு விஷயம், அவங்க கண்டறிஞ்ச விஷயங்கள், வைத்தியர்கள் சொன்ன ஒரு விஷயம். இப்போ வந்து இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிகாரம் நஞ்சுருத்தான் அப்படின்னு ஒரு வேர் ஒன்று இருக்குது. அந்த செடியோட வேரை காய வச்சு இடித்து பொடியாக்கி அதை வந்து புண்ணாக்காய் அளவு, புண்ணாக்காய் அளவுன்னா என்ன, ரொம்ப டவுட் எனக்கு. புண்ணாக்காய் அளவுன்னா அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் படித்து தேடி பார்க்கும்போது தெரிஞ்சுது, 10 கிராம் அவ்வளோதான், வெறும் 10 கிராம். அந்த 10 கிராம் எடுத்த அந்த வேர் எடுத்து அரை மூடி தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி காலில் அதிகாலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, குடிச்சிட்டோம் அப்படின்னா கலக்கி வாந்தி வரும், வயிறு தானாக சுத்தமாகும், மருந்து உடனே வெளியேறிட்டோம். இது முதல் முறை. அடுத்த ஒரு முறை, வயல் காஞ்சீரை அப்படின்னு ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. என்ன பேர் பார்த்திங்கன்னா, வயல் காஞ்சீரை அப்படின்னு ஒரு செடி. அந்த அது வந்து இது வந்து வர்ம மூலிகை. இதை எடுத்து அரைச்சி அதே சேம் 10 கிராம் புண்ணாக்காய் அளவு நல்லா தண்ணி பச்சை தண்ணீரில் கலந்து காலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை நான் இந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் வாந்தி வர ஆரம்பிக்கும், வயிறு தானாக சுத்தமாகும், அந்த மருந்து உள்ளே இருக்க எப்பேற்பட்ட இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய வயிற்றில் இருந்தாலும் அப்படியே ஓடி அந்த வெளியே வந்துடும். ஓகே, அடுத்தது மூணாவது, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எதுக்கு மூணு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எதை வேணால் நம்ம பண்ணலாம். ஆனால் எல்லா பரிகாரமும் பர்ஃபெக்டாக இருக்கும். எது நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம், சிம்பிள். மூணாவது பார்த்திங்கன்னா, சுக்கு
மல்லி, திப்பிலி, ஓமம், வெந்தயம், லவங்கம், சீரகம், கருஞ்சீரகம், கடுகு, இது எல்லாத்தையும் 20 கிராம் எடுத்துக்கிட்டு குளத்தில் பார்த்திங்கன்னா பூவன் குருத்தி வகை, கைலி மீன் கருவாடு, இல்லைனா பூவன் குளத்தில் இருக்கக்கூடிய பூவன் குருத்தி வகை மீன் அப்படின்னா அந்த கைலி மீன் ஒரு இல்லது கருவாடு ஏதாவது மூணில் ஏதாவது ஒன்று 120 கிராம் எடுத்து, இப்போ முன்னாடி சொன்ன அந்த ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த கருவாடு எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடணும். வறுத்து சூரனை மாதிரி செஞ்சு தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அது எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா 3 கிராம். தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிடுங்க, காலை மாலை, காலைல சாப்பிட்ட பிறகு காலையில் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை, 3 கிராம் எடுத்துக்கணும் அவ்வளோதான். சாப்பிட்டீங்க அப்படின்னா 48 நாளில் அடித்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எப்பேற்பட்ட இன்டைஜஷன், இப்போ ஆக்சுவலி வசியம் இடு மருந்து அது இதுன்னு சொல்கிறத பயப்படே பயப்படாதீங்க. எவன் வச்சாலும் சோத்துறது எதை வச்சாலும் சரி அது 48 நாளில் ஈஸியாக வெளியே வந்துடும். நீங்கள் எதுவும் எந்த இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் இந்த மருந்து எடுக்கிறதுக்கும் பெரிய குரூப்பே இருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன், வாய்க்குள்ளே தள்ளி அப்படியே இழுத்து உள்ளகத்தை அப்படியே எடுத்து வெளியே எடுத்துருவாங்களாம். அது எப்படின்னு தெரில, இதன் ஆகாமல் டைஜஷன் ஆகாமல் வயிற்றுக்குள்ளது தான். அது எப்படி அதாவது உள்ளே இருக்க நின்றுக்கிற ஆளுக்கு தொண்டைக்குள்ளேருந்து இப்போ அந்த இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்திடு வந்து அப்படியே வெளியே வந்துடும், வாய் வழியாக வந்து அவங்க துப்புவாங்க. வேறு இதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது, ஏன்னா இதெல்லாமே ஃபுல் ஃபேக். இவங்க எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படிலாம் எடுக்க முடியாது, அப்படிலாம் வரவும் வராது. வயிற்றுக்குள்ளே போன ஒரு சின்ன ஒரு காசை முழுகிட்டோம் அப்படின்னா வாந்தியத்தான் வந்துருமா? வராது. ஒன்று டைஜஷன் ஆகி வெளியே வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா நம்ம எடுக்கலாம், அவ்வளோதான். பட் இந்த முறை வந்து இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே இருக்குது, சில மூலிகை, அதுவும் மூலிகைகள் தான். அது எடுக்கக்கூடிய முறைகளை நம்முடைய சித்தர்கள், நம்முடைய பெரியோர்கள் சொன்ன ஒரு முறை இது. நம்முடைய வர்ம ஆசான்கள் இதை வந்து சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மை 100%. இது வர்ம மருத்துவ உயர்நிலை பயிற்சி நிலையின் இருக்கக்கூடிய ஒரு நூல் இது. அந்த நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகத்துடைய விலை பார்த்திங்கன்னா 14,343 ரூபா. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கூட. எனக்கு அந்த புத்தகம் கிடச்சிது. ஸோ அந்த ஆசான் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் கூட, அதில் அவர் தெளிவாக எழுதின ஒரு புத்தகம், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அதை போய் வாங்கி படிக்கலாம். இந்த மருந்திடும் முறை மட்டும் இல்லை, நிறைய முறைகள் இருக்குது. அதை பற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்திடு, இந்த மாதிரி வசிய மருந்து கொடுக்கறது, இது மாதிரி மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கே அது எது பண்ணாலும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும், உண்மையான ஒரு முறை அது. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது யாராவது அந்த பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களாக செய்து கொள்ளுங்கள். 100% கண்கண்ட ஒரு வைத்திய முறை. நம்முடைய ஆசான்கள் இது செய்கிற ஒரு அற்புதமான முறையும் கூட தயவு செய்து பண்ணுங்கள். நன்றி.